ஓகே. ஐயோ ஏதோ பூ தொட்ட மாதிரி இருக்கு எனக்கு. கொஞ்சம் பக்கத்துல வந்து ஸ்லிப்பர் காணும். செருப்பு காணுமா? ஆமா. I love you Prithvi. கேக்கல. I love you Prithvi. காது பக்கம் சொல்லுங்க. I love you Prithvi. லவ் யூ டுங்க. இப்போ நீங்க கமிட் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம லவர்ஸ். அங்க பாருங்க. ஒரே அம்சம் அப்படி மேல அப்படி ஒரு அம்சம் மேல பாருங்களேன் ஒரே அம்சம் எனக்கு ஐயோ என்ன அழகு எப்பேற்பட்ட அழகு ஐயோ சிரிக்கிறாங்களா குரல் வேற ஐயோ ஒரு அம்சம் கொஞ்ச நேரங்க கொஞ்ச நேரம் ஒரே அம்சம் டைரக்டர் சார் சார் நம்ம படத்து ஹீரோயின் தேடிட்டு இருந்தோம்ல சார் அழகே பொறாம கூட பேரழகு பேரழகு ரொம்ப பேரழகு சார் ஐயோ பாருங்க சார் அவன் கண்ணு பூந்தி மாதிரி இருக்கு கண்ணு சூரியகாந்தி மாதிரி இருக்கு ஐயோ அவங்க மொத்த அளவும் தூக்கி அவன் கண்ணத்தில் இருக்க மச்சத்தில் தான் வச்சுருக்காங்க சார் இங்கே ஒரு மச்சம் இங்கே ஒரு மச்சம் எங்கேன்னு தெரியலையா கண்ணன் கண்ணன் சார் ஒரு டைரக்டர் இருக்காங்க ஒரு பைலட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஹீரோயின் தேடிட்டு இருந்தோம் நான் உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆமாம் சார் ஆமாம் சாரி கிட்ட சாமி மாதிரி உட்காந்துருந்தாங்க நான் கூப்பிட்டு வந்துடுறோம் சார் மற்ற குவாலிஃபிகேஷனா செக் பண்ணவா அப்படியா சேர் ஆகிட்டு ஓகே சார் ஓகே 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 என் பேர் பிரித்திவிங்க ஆக்சுவலாக ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க டேரக்டர் சில குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்காரு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து அழகுங்கிற ஹைட்டில் வந்து நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க பொதுவாக இருக்கிற ஹைட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிச்சத்தில் இருக்கீங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போமா ஹைட் மட்டும் செக் பண்ணி பார்ப்போமா இல்லைங்க அதாவது ஃப்ரேம் வந்து நம்ம சீட் பண்ணலாம்ல ஃப்ரேம் அப்படி சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் நம்ம இப்போ நின்று பார்க்குமா ஓகேயா ஓகேயா ஓகே நின்னா உங்க கால் வலிக்காதுல்ல இல்லைங்க பூ மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் வாங்க செருப்பு இல்லாமல் நிற்கணும் ஓகேயா உங்களுக்கு ஓகேயா ஓகே நான் ஷூ கழட்டணுமா ஆமாம் கழட்டா தானே கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் கை கொடுங்களேன் ஏன்னா ஃபஸ்ட் லுக் எப்படி தான் எடுப்போம் நம்ம கை கொடுங்க கை ஓகே ஐயோ ஏதோ பூ தொட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்க ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதே தெரில ஐயோ எல்லாமே ஓகேங்க உங்க கண் மூக்கு வாய் கண்ணம் என்ன எல்லாமே ஓகே ஆனால் சரிப்பட்டு வர மாட்டீங்க நீங்கள் மேடம் இது ஆக்சன் என்னது செருப்பு காணுமா செருப்பு காணுமா நீங்க உண்மையா செருப்பு போட்டு வந்தீங்களா ஹலோ எங்க தாங்க ஸ்லிப்பர் வச்சிருந்தேன் ஸ்லிப்பர் இங்க தான் கழட்டி போட்டீங்களா இங்க தாங்க கழட்டி வச்சிருந்தேன் உங்க கண்ணு முன்னாடி தானே கழட்டினே ஐயோ இப்ப தெரிஞ்சு போச்சீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்களேன் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க செருப்பு எங்க இப்ப நான் ஸ்லிப்பர் இல்லாம நிக்கிறேன் செருப்பு இல்லாம நிக்கிறீங்களா ஐயோ உட்காருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் செருப்பு கண்டுபிடிச்சு கொடுக்கேன் இங்க உட்காருங்க என்னன்னா உங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சு நினைக்கிறேன் நீ சிங்கிளா நீ சிங்கிளா சொல்லுங்க நீ சிங்கிளா ஐயோ சிங்கிளாக இருக்க பொண்ணு வந்து என் பக்கத்தில் உட்காந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கன்ஃபார்ம் கமிட் ஆயிடணும் என் கூட இல்லைனா அவங்க செருப்பு காணாமல் போயிருமா இது வந்து லாஜிக் மீறி தான் இருக்கும் ஆனால் இதான் உண்மை ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு இப்படி தான் வந்து என் பக்கத்தில் அட்ரஸ் கேட்க தான் வந்தா அட்ரஸ் கேட்க தான் அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தால் அவங்க செருப்பு காணாமல் போயிருச்சு உண்மை தாங்க இது வந்து நான் பொய் சொல்ல இது உண்மை உண்மையில அவங்க செருப்பு காணாமல் போயிருச்சா ஐயோ நீங்கள் அப்போ என் கூட கமிட் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் எனக்கு அந்த விருப்பம் இல்லை தான் நான் கமிட் ஆகக்கூடாது தான் ஆனா நீங்க உங்க செருப்பு வேணும்னா வேற வழி இல்லையே என்ன பண்றது உங்க மேலதான் டவுட்டா இருக்கு நீங்க தான் ஒரு ஸ்லிப்பர் எடுத்திருக்கீங்க நான் எதுக்குங்க எடுக்க போறேன் இங்க பாருங்க HRX ஷூ வச்சிருக்காங்க கிருத்திக் ரோஷன் கம்பெனி அது இதுவே நான் இதை வச்சுட்டு நான் எதுக்கு உங்க செருப்பை எடுக்க போறேன் ஆனா நீங்க வந்து என்ன மீனிங்ல சொல்லியிருப்பீங்கன்னு தெரியுது வல்லவன் படத்துல சிம்பு வந்து நயன்தாரா செப்பல் எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி எடுக்கணும் ஆசைதான் ஆனா ஸ்லிப்பரை உண்மையிலேயே காணுங்க இப்படி உண்மையிலேயே இப்படி காட்டுங்க ஸ்லிப்பர் இல்ல ஐயோ இது காலா இது ஆவின் பாலான்னு தெரியலையே என் கூட அவங்க பேசினா கமிட் ஆகணும் கமிட் ஆனால் அவங்க செருப்பு கன்ஃபார்ம் வந்துடும்
வேற என்ன செய்வீங்க நீங்க வேற ஐயோ பாவம் இந்த வெயில எப்படி செருப்பலாம அவ்வளவு தூரம் நடந்து போவீங்க கமிட் ஆவறேன் கமிட் 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 ஆவறீங்களா உண்மையாவே சொல்றீங்க ஏன் கூட கமிட் ஆவணும் ஏன் கூட உங்க கூட தாங்க நீங்க தானங்க சொல்றீங்க உங்க கூட தான் கமிட் ஆவறேன் அப்பள இல்லங்க அதாவது கமிட் சொன்னா பேச்சுக்கு சொன்னா செருப்பு போறாரு நீ வந்து என் கைய பிடிச்சி ஐ லவ் யூ பிருத்திவி அப்படின்னு சொன்னா உங்க செருப்பு இப்ப வந்துடும் ரிட்டர்ன் வந்துடும் சொல்லுங்க ஐ லவ் யூ பிருத்திவி கேக்கல ஐ லவ் யூ பிருத்திவி காது பகலன்னு சொல்லுங்க ஐ லவ் யூ பிருத்திவி மித்து தானே உங்க பேரு லவ் யூ டுங்க இப்போ நீங்க கமிட் ஆயிட்டீங்க இப்போ நம்ம லவ்வர்ஸ் அங்க பாருங்க இங்க செருப்பு எப்படி வந்துச்சு அதான் சொன்னாங்க கமிட் ஆனா செருப்பு வந்தா சொன்னல உண்மையாதான் அதான் இப்பதானே செருப்பு வந்துச்சு இப்ப நம்ம அது வந்து ஒரு சாஸ்திரம் மாதிரி நீங்க உட்காருங்க செருப்பு வந்துருச்சு பாத்தீங்களா இது வந்து ஒரு சாஸ்திரம் என்னன்னா இப்பதானே செருப்பு வந்துச்சு டக்குன்னு செருப்பு போட்டுறாங்க இருக்கட்டும் அங்கே போட்ட ரொம்ப உங்க அழகு போயிருங்க உண்மையாதான் சொல்றேன் நீங்க என்ன நம்பாம இருந்தீங்க பாத்து பாருங்க நீ லவ் யூ சொன்னோடனே செருப்பு வந்துருச்சு தயவு செய்து இந்த விஷயத்துல நம்புங்க இது வந்து லாஜிக்கு மீறி தாங்க இருக்கும் ஏங்க ஒரு படத்துல வந்து சாக்கானா தூங்குறதும் வேற கொட்டாய் விடுறதும் என்னெல்லாமோ படம் எடுக்கிறாங்க டைம் டிராவல் வச்சு என்னெல்லாமோ எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ப மாட்டீங்களா உண்மையா சொல்றேன் சிங்கிளா இருக்க பொண்ணு என்கிட்ட என்ன யார் வந்து பேசினாலும் அவங்க செருப்பு காணாம போயிடும் புது கான்செப்டுங்க இது உண்மை நம்புற மாதிரி இல்லையா நம்புற மாதிரி இல்லையா ஏங்க அப்ப எதுவுமே நம்பலையா நீங்க அப்ப நீங்க லவ் யூ சொன்னது கமிட்டட் அதெல்லாம் நீங்க நான் என்ன பண்ணேன் நான் மேஜிக் காரணா நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க உண்மையாக சொல்கிறேன் சிங்கிளாக இருக்க பொண்ணு எவா பேசலாம் எவா செருப்பு இருக்காது கமிட் ஆகி லவ்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணால் அவங்க வந்து என் கூட கமிட் ஆகும்னு சொல்லிட்டு சாரி நான் டைம் ஆச்சு நானும் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து கமிட் ஒன்று கமிட் ஆகுங்க என் கூட இல்லைன்னா வாங்க படத்துக்கு வெறுங்கால்ட்டு நடந்து போவோம் ஷூட்டிங்காச்சும் போகலாம் என்ன சொல்கிறீங்க எனக்கு என் செருப்பு வேணும் உன் செருப்பு வேணுமா அப்போ என்ன செய்ய அப்போ என் கூட கமிட் ஆக போகிறீங்களா மறுபடியும் போய் சொல்லக்கூடாது உண்மையாக சொல்லணும் நடந்து போவா பாவமா இருக்கு யோசிச்சு பார்த்தாலே இருக்கவே முடியாதா சீரியஸா அப்படியே புடிச்சேறீங்க செருப்பு வந்துடும் விட்டா பேரும் பாத்துக்கோ ஏதோ நீங்க பண்றீங்க நல்லா தெரிஞ்சு ஏதோ பண்றேனா இது என்ன பின்னாடி திரும்பி கொஞ்ச நேரம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல மத்தபடி நம்ம கமிட்டட் தாங்க உண்மையில கமிட்டடாவே இருந்துரும் நல்லதா போச்சு அதாவது உண்மையில ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அடுத்து நம்ம படம் பண்ணும் போது கூட அந்த ஃபீல் வரும் உண்மையா சொல்றேன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நம்ம வந்து இப்படியே இருந்துடலாம் கமிட்டடாவே இருந்துடலாம் கமிட்டடாக இருந்தால் புது புது செருப்பாக கிடைக்கும் உங்களுக்கு செருப்பு பைத்தியமாக இருக்கீங்களோ இல்லைல்ல அப்போ இருக்கு உங்களுக்கு செருப்பு அப்போ எப்படி நான் போவேன் வீட்டுக்கு நான் தூக்கிட்டு போகிறேன் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உண்மையாக சொல்கிறீங்க உண்மையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஆ சீரியஸா சூப்பருங்க
ஃப்ரெண்டா இருந்தாலும் செருப்பு போகாதுதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரெண்டா இருப்போம், அதுக்கப்புறம் நாளைக்கு லவ்வர் ஆயிடுவோம். பார்க்கலாம். நம்ம உண்மையில நீங்க படம் செலக்ட் ஆயிட்டீங்க, அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் வேண்டாம். உங்க ஆப்பிள் பாக்ஸ் போட்டு ஹைட் மேட்ச் மேனேஜ் பண்ணீங்களா? ஏங்க நான் இன்னொன்று சொல்ல கோவப்படக்கூடாது. ப்ராமிஸா? ப்ராமிஸ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னென்னா உண்மையில் வந்து நான் ப்ரொடியூசர் இல்லை, டைரக்டர் இல்லை, ஆக்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு என்னென்னா உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தூரத்துலேருந்து பார்த்தேன், உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசணும், என்ன சொல்லணும், எனக்கு என்ன பேசணும் எனக்கு தெரில. சரி ரைட்டு, இந்த மாதிரி பேசுனா அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 500 போய் சொல்லி ஒரு லவ் பண்ணியிருக்கேன். என் லவ் வந்து எப்படியாச்சும் உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி நான் சுற்றி வளர்த்து என்னெல்லாமோ பேசி இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த செருப்பு வந்து திரு நான் எடுத்து காணாமல் போச்சுல, அது என் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி பேசுகிற நேரத்தில் என் செருப்பு எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி பண்ணேன். இது என்னங்க, இது டவுட்டு கன்ஃபார்முங்க. எல்லோரும் கண்டுபிடிக்கிற விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. கண் இது கூட கண்டுபிடிக்க தெரியலையே அப்படின்ட்டு அந்த இன்னசென்ட்டுமே எனக்கு வந்து ஒரு லவ் வர வைக்கிதுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆ ஓகே, அதுக்கப்புறம் மௌனம் சம்மதம் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் சாக்கு பாருங்க, எத்தனை தடவை கை கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்களேன். உங்க கை வந்து, அதாவது கையில வந்து சில பேர் மேக்னெட் வச்சிருப்பாங்க. அந்த மேக்னெட் வந்து இன்னொரு கையோட சேரும்போது அந்த கையை விட்டு எடுக்க மனசே வராது. அந்த மாதிரி நான் எந்த ஒரு பொண்ணு கையிலையும் நான் தொட்டு நான் இது மாதிரி மேக்னெட் மாதிரி ஒட்டினதே கிடையாது. ஏன் எப்படி? ஓ சாரி, வரமாட்டேங்க. சிரிப்பு வந்து லவ்வா, கோவம் வரமாட்டேங்கல, கோவம் வரல. உங்களுக்கு வந்து நல்ல கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, அது கோவம் இல்லை, அது காதல். அது கண்ணை மூடி யோசிக்க சொன்னேன், முறைக்காதீங்க. ஏங்க இப்ப பார்த்த இன்னொன்னு சொல்லாம கோவப்படக்கூடாது. ப்ராமிஸா? இல்லை இதான் சாக்கலாம் பாருங்க. என்னன்னா உங்க ஃப்ரெண்ட் திவ்யா இருக்காங்கல்ல? ஆமா, திவ்யா. அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? இருங்க கேளுங்க. அவங்க என்ன கூப்பிட்டு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மாடலிங் பண்றாங்க, ஒரு பைத்தியமா இருக்கா, ஏதாச்சும் ஒரு சினிமா ஏதாச்சும் ஒரு படம் நடிக்கணும், அந்த மாதிரி பைத்தியமா இருக்கா, அவளை வந்து ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒன்று நடிக்க வைங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கள ஒரு பிராங்க் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்னு. இப்போ யாருக்கு வெயிட் பண்றீங்க? திவ்யாவுக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க. அவங்க அதை சொல்லிட்டேன் நான், இங்கே உட்கார வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் வந்து உங்களை பண்ணணும்னு சொல்லி வந்தேன். ஒன்றும் இல்லை, அங்கே நேராக ஒரு கேமரா தெரியுதா அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த சைடில், என்னன்னா திடீர்னு யாராச்சும் இப்படி வந்து பேசுனா நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? கோவம்லாம் இல்லைல்ல? மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் தானே, கை கொடுங்க. நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேயா? டுடே ஃப்ரெண்ட்ஸ் என்ன முறை? ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் மட்டும் பெண்கள் உஷாராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க ஒன்றும் இல்லை, நெல்லை 360 சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்கிறீங்களா? நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எந்த ஒரு கோவம் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு திவ்யா போட்டு அடிங்க. ஓகே? அவள் இன்னும் காணும். இல்லை இல்லை, திவ்யா காணும். அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே பார்க்கிங்களாக நிற்கிறாங்க, அவங்க அப்பவே வந்துட்டாங்க. ஆமாம், எங்க ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ போடலாம்ல, அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் வந்து அடுத்து ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டென்ட் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் உங்களை கூப்பிட்றோம். ஓகே? ஆ ஓகே. ஆனால் அதுக்கு என்னன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணணுமே. மறுபடியும்